சீனிவாசன் ரொம்ப மதிக்கிறவர் தான், ரொம்ப சீனியர் மேன். அவரு அவருக்கு கட்சியினுடைய அந்த கட்டுப்பாடு தெரியும். ஏன்னா யாராக இருந்தாலும், அவர் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் சரி, ஏற்கனவே வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப்பு, ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் இனிமேல் யாரும் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி செயற்குழுலையும் அந்த அளவுக்கு வந்து 7ஆம் தேதி இந்த அடிப்படையில் ஒரு கருத்து வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதுவரையில் கட்சி நலன் கருதி நான் மீண்டும் சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கம், நம்முடைய சத்துருவ தந்த சரித்திரநாயகன், பொன்மன் செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து அரும்பாடுபட்டு இந்த இயக்கத்தை உருவாக்கி வளர்த்து இன்றைக்கு வந்து பெரிய 48 வருஷம், இன்றைக்கி வந்து 2 வருஷம் ஆக போகுது. ஸோ இதில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா என்று எதிரிகள் துரோகிகள் எல்லாம் வந்து பூதக்கண்ணாடி வச்சு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கு எந்த வகையிலையும் நாம் வந்து இடம் கொடுக்கக்கூடாது. அதான் எல்லோருடைய வேண்டுகோளும் சரி, அடிமட்ட தொண்டனுடைய வேண்டுகோளும் சரி, அடிமட்ட தொண்டன் என்ற வகையில் என்னுடைய வேண்டுகோளும் சரி. அவர் ஒருங்கிணைப்பாளருங்க, ஒருங்கிணைப்பாளர் வீட்டில் ஆலோசனை நடத்துறதுல எந்த தப்பு இருக்கு சொல்லுங்க. ஒருங்கிணைப்பாளர் வீட்டில் நான் இப்போ இப்போ என் வீட்டில் கட்சிக்காரர் கூட நான் பேசக்கூடாதா? அதே போல் சிஎம் வந்து அவர் வீட்டில் கட்சிக்காரர் கூட்டு பேச முடியாதா? டெப்டி சிஎம் அவர் வீட்டில் கட்சிக்காரர் கூட்டு பேச முடியாதா? யாரை கூட்டு பேசுறாரு அதை பார்க்கணும். நீங்கள் மாற்று கட்சியை கூட்டு பேசுறாரு. அது பல்வேறு காரணங்கள் இருக்கும்பா, அதுக்கு அரசியல் சாயம் பூசாதீங்க. நீங்கள் கட்சி சாயம் கட்சியில் பிரச்சனை இருக்குன்னு பூசாதீங்க. அந்த சாயத்துக்கு இதுக்கு பொருந்தாது. இது அதை பொறுத்தவரை வந்து அவருக்கு வந்து ஒரு சில பணிகள் இருந்திருக்கும், அன்றைக்கி வந்து வர முடியல. ஸோ அதையும் இது ஒப்பிட்டு நீங்கள் எப்போதும் பார்க்காதீங்க. நீங்கள் எடப்பாடி அவர்கள் அம்மாவுடைய ஆட்சி வந்து தந்து கொண்டிருக்கிறார், இதில் எந்த மாற்று கருத்து இல்லை, இது தொடரும் அப்படின்றது அமைச்சர் செங்கோட்டையன் வந்து சொல்கிறார். அதுதான் சொல்கிறேங்க, இப்போ வந்து ஒரு செயற்குழுல விவாதம் பேசலாம். ஏன்னா அது வந்து இன்டோர் மீட்டிங், இன் கேமரா மீட்டிங், அதில் வந்து கருத்து பரிமாற்றங்கள் இருக்கலாம். அதில் வந்து எந்த மாச்சரியங்களும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி அந்த கூட்டத்தில் தான் இருக்கணும். ஆனால் வெளியில் வந்து கருத்து சொல்வது என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கட்சி நலன் கருதி அனைவரும் வந்து இந்த நேரத்தில் ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே, வேற்றுமையை வளர்ப்பதனாலே விளையும் தீமையே. போதுமா? அப்போ 7ஆம் தேதி அறிவிப்பு வருமா சார்? அதிமுக வந்து யார் முதலமைச்சர்? 7ஆம் தேதி வெயிட் பண்ணுங்க. சமூக வலைதளங்கள்ல வந்து 1000 விஷயங்கள் வருமா தம்பி? அதை வச்சு வந்து ஒரு நிருபர் வந்து கேள்வி கூடாது. நான் கேக்குறேன், சண்டை நடந்தாதானே இப்ப சமாதானம்? சண்டை நடந்ததும் சமாதானம். ஒரு பிரச்சனை நீங்க வந்து மற்றவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி, எதிரிகள் எதிர்பார்க்கிற மாதிரி, துரோகிகள் எதிர்பார்க்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்படாது. இது உறுதி. அதாவது நேற்றைக்கே இது பதில் சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு மண்டல அளவில் வந்து நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. அது மாதிரி நீங்கள் கடந்த காலங்களில் சென்னையில் எவ்வளோ நிகழ்ச்சி நடந்திருக்கு, நீங்கள் அதை ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் அந்த எல்லா நிகழ்ச்சியிலையும் அவர் காந்தியில் ஊரில் இருப்பார். சில நேரத்தில் வந்து ஒரு சின்ன அளவுலாம் நிகழ்ச்சி இருக்கும், அதில் வந்து துணை முதலமைச்சர் சொல்லியிருப்பார், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அது மாதிரி கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் அர்த்தையும் சொல்லிருக்கலாம். அதனால் அதுக்கு அரசியல் சாமி பூச வேணாம். 7ஆம் தேதி வரைக்கும் இருவரும் சேர்ந்து யூபிஎஸ் இருவரும் சேர்ந்து ஆலோசனை கூட்டம் நடத்துவார்கள். வடவியட்னா தென் வியட்னாம் கிடையாது, ஒரே வியட்னாம் தான். சசிகலா விடுதலையான கட்சியில சேர்க்கப்படுவாங்க.